முயன்றால் முடியாதலை மீளாவிட்டால் என்கின்ற ஏதுமில்லை வணக்கம் மீட்டர் நீங்கள் எக்ஸாம் தமிச்சு அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாமா இல்லை பிஎஸ்சி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாமா எதுக்கு வந்து பார்த்தா அதிகப்படியான ஸ்கோப் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபீஸு டூரேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன கேரியர் சூஸ் பண்ணலாம் நம்ம பிஎஸ்சி சூஸ் பண்ணலாமா இல்லை இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாமா எதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து மஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்க மாதிரி ஃபுல் டீடைல் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தா பிஎஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிபாங்க பிஇ பி டெக் அப்படிம்பாங்க பிஇம் பி டெக்கும் வந்து உங்களுக்கு தான் சிலபஸ் வைஸ் ரெண்டுலையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அதை பொறுத்தும் கூட பிஇ பி டெக் அப்படின்னு வந்து பிஇனா பேச்சலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக்னா பேச்சலர் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தியரி வந்து பார்த்தோம்னா பிஇல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ராக்டிகல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிடெக்ல வந்து பார்த்தா ப்ராக்டிகல் கொஞ்சம் அதிகப்படியாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மற்றபடி வந்து பார்த்தா ஜாப் அப்படின்னு எடுத்துகிறா ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அவங்களுக்கு

எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பிஎஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏவியேஷன் ரிலேட்டடாக ஹோம் சயின்ஸ் ரிலேட்டடாக லைஃப் சயின்ஸ் ரிலேட்டடாக ஹோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு பிஎஸ்சியில் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தா நீ ரிசர்ச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்க இல்லை ஒரு டீச்சிங் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்சி வந்து சூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷனாகவே இருக்கும் பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துகிறா மூணு வருஷக்கான கோர்ஸ் மொத்தம் வந்து ஆறு செமஸ்டர் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு செமஸ்டர் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதான் வந்து பிஎஸ்சி மொத்தம் வந்து மூணு வருஷக்கான கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து பிஇ பிடெக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து பார்த்தா நீங்கள் டெக்னாலஜி ரிலவென்ட்டாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிஇ பிடெக் வந்து சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிஎஸ்சி அப்படின்னு எடுத்தால் சயின்ஸ் ரெலவெண்ட்டான பியூராக வந்து சயின்ஸ் ரெலவென்ட்டான ஒரு கோர்ஸ் இதுவே வந்து பிபிடெக் அப்படின்னு எடுத்துகிறா ஒரு அப்ளைடு சயின்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அதாவது சயின்ஸ் பிளஸ் டெக்னாலஜி ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னே வந்து சொல்லலாம் புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பார்த்தா பிஇ பி இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் பிஇ பி வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு ஈஸியில இருந்து ட்ரிபிளியிலேருந்து சிவில் மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா மெக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பட் பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தா பிஇபிட்டு அந்த ஸ்ட்ரீம் வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பிஎஸ்சிலையும் பி காமனான ஸ்ட்ரீம்ஸ் கூட நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பி பி பிடெக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து படிக்கலாம் இதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து பிஇலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சிலேயே இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் உங்களுக்கு பிஇ பிடெக்லேயே இருக்குது இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சிலே இருக்குது ஸோ இந்த மாதிரி காமனான ஸ்ட்ரீம் வந்து ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சி பொத்தவரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் சயின்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதோட சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சியில் வந்து வந்து பார்த்தோம்னா பேசிக்காக கம்ப்யூட்டரே என்னது அதோட ஃபண்டமெண்டல் என்னது அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் சாஃப்ட்வேர் என்ன ஹார்ட்வேர் என்ன அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரியான டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க இதுவே வந்து பார்த்தா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ இருக்க ரீசென்ட் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராக்டிக்கலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ப்ராக்டிக்கலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க பட் பிஇ பிடெக் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரு செமஸ்டருக்கு ரெண்டு இல்லைனா மூணு பேப்பர் ப்ராக்டிக்கல் ரெலவெண்ட்டாக வரும் ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னு பார்த்தா அப்போ தான் நீங்கள் ஏதாவது புதுசாக வந்து கண்டுபிடிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டுந்தான் அந்த மாதிரியான புது கண்டுபிடிப்புகள்லாம் ஒன்றால பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்தோம்னா பிஇபிடெக் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா உங்களுக்கு டெக்னாலஜி அது மட்டும் சயின்ஸ் அதை எப்படி வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஇப்டெக் வந்து சூஸ் பண்ணலாம் பிபிடெக் பொறுத்தவரையும் பார்த்தா ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் சப்போஸ் நீங்கள் லேட்டென்ட்டில் படிச்சிங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் லேட்டென்ட்டில் யார் படிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் லேட்டென்ட்டில் வந்து அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் தமிழ்நாடு பொறுத்தவரையும் லேட்டென்டி கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இன்ஜினியரிங் போத்தவரை உங்களுக்கு லேட்டன்ட்யூலில் அவைலபிளாக இருக்குது ரெகுலராக ஃபுல் டைமாக வந்து ஃபோர் இயர்ஸ் வந்து படிக்கலாம் இல்லை பார்ட் டைமில் கூட வந்து படிக்கலாம் அதாவது சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பார்ட் டைமில் கூட வந்து பார்த்தா எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து ஈவினிங் டைமில் கூட படிக்கிறதுக்காக நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் என்ன வந்து பேசிக்காக குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் பட் மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சு ஃபோர் இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸாக தான் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு கூட இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம் நீங்கள் அதாவது பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரியான பிஇ பிடெக் கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் லேட்ரண்ட்ரி அட்மிஷன் மூலியமாக வந்து பார்த்தா அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் இது நீங்கள் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பி பிடெக் பொறுத்தவரையும் இந்த செகண்ட் இயர் படிப்பாங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேரெக்டாக வந்து நீங்கள் லேட்ரெண்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க அதாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கான கோர்ஸ் டூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிஎஸ்சி அது மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக்கு எதுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஹையாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் தான் அதிக ஃபீஸ் வந்து இருக்கும் பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க இதை பொறுத்து வந்து உங்களோட ஃபீஸ் லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதாவது நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜெலாம் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி படித்தாலும் சரி பிஇ பிடெக் படித்தாலும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதுவே மீடியம் லெவல் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பட் என்ன தான் இருந்தாலும் இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி போது எல்லா காலேஜிலும் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் மஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்சி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது ஜாபுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படியே உங்களுக்கு ஜாப் கிடைச்சாலும் இந்த சேலரி ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கும்போது தமிழ்நாடு பேஸ்டான கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தா ஒரு பிஎஸ்சி மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎஸ்சி ரெலவெண்ட்டாக சயின்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் எம்எஸ்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கிறக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அது எம்எஸ்சியாக இருக்கலாம் இல்லை எம்சிஏவாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தா எம்பிஏ இந்த மாதிரி எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் பட் நீங்கள் ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சாலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இதுவே பிஇ பிடெக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மோஸ்ட்லி பிஇ பிடெக் டெக் உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப்புக்கு வந்து போகிறாங்க இன்ஜினியரிங் முடிச்சா ஜாப் கிடைக்காது அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்ஜினியரிங் முடிச்சா கண்டிப்பாக கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடி படிச்சிருக்கணும் அப்படின்னு மோஸ்ட்லி எந்த கம்பெனியுமே வந்து சொல்கிறதுல இதுவே வந்து நீங்கள் பிஎஸ்சி இந்த மாதிரியான சயின்ஸ் ரிலவெண்டான யூஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடிஸ் இருந்தால் மட்டும் தான் ஜாபுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சப்போஸ் நீங்கள் யூஜி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணால் கூட உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகணும் அப்படிங்கு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கோர்சஸ் தான் பிஎஸ்சியில் வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து எங்கேனே நான் சொன்ன மாதிரி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த டீச்சரில் வந்து ஆகணும் அப்படிங்குற ஆசை அந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்கும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ்சி முடிச்சோன்னே இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சனோ இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சனோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை வந்து போக முடியாது ஈவன் பிரைவேட் ஸ்கூலில் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடியாக பிஎட் அப்படி இல்லை எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் இல்லைன்னா எம்ஃபில் இந்த மாதிரியான டிகிரி முடிக்கும்போது மட்டும் தான் ஸ்கூல் லெவலில் பண்ணிக்குவாங்க இதுவே கவர்மெண்ட் லெவலில் ஸ்கூலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு பேஸில் இருக்க டெட் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இதுவே சென்ட்ரல் லெவலில் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டிங்கன்னா சி டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஎஸ்சி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா டீச்சிங் லைன் ரெலவெண்ட்டாக போகலாம் அப்படிங்கிற அவுன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎட் முடிச்சுட்டு வந்து டீச்சிங் லைன் ரெலவெண்ட்டாக போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்திருக்கு பட் அதோட பாசிபிளாக ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரியான பிஎஸ்சி பிஎட்டை கம்பேர் பண்ணும்போது பிஇ இல்லைனா பிடெக் முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிபிள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு ஸோ நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்படிங்க முடிஞ்சளவுக்கு பிஎஸ்சி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் பட் ஹையர் ஸ்டடி மஸ்ட்டாக வேணும் உங்களுக்கு அப்பையும் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்லாம் யாருக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஏன்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பார்த்தா டெக்னிக்கலாக வந்து நிறைய ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிக்கு இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்ளை பண்ணலாம் எஸ்எஸ்சில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ரயில்வேல கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் தமிழ்நாடு பேஸில் வந்து பார்த்தா நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்ஸ்ஸி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஃபில் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே இன்ஜினியருக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவே பிஎஸ்சி முடிக்கும்போது வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி முடிச்சு உங்களுக்கு அப்படின்னு மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப் எதுவுமே இல்லை சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடியாக எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு சில ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ இன்ஜினியரிங் முடிச்சா வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப்பும் அட்டன் பண்ணலாம் அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்குன்னு ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே கவர்மெண்ட் ஜாப்போட எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஸோ அந்த மாதிரியான ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேஸில் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்கான எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சியோ இல்லை எம்சிஏவோ இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது இப்போ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் பண்ணும்போது கேட் எக்ஸாம் மூலிமா வந்து நிறைய கம்பெனி ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம் இல்லை எம்சிஏ இல்லை எம்எஸ்சி கம்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் பேங்கிங் ரெலவன்ட்டான எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்கள் போகலாம் எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சோனே டேரெக்ட் நிறைய கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து நீங்கள் போக முடியாது பட் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபுக்கும் போகலாம் இது மட்டும் இல்லாமல் டெக்னலாக உங்க சப்ஜெக்ட் டெலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் வரும் இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ஜூனியர் இன்ஜினியரிக்கான எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிக்குன எக்ஸாம் ஸோ இந்த மாதிரியான ஜாபுக்கு எல்லாமே இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக பிஇ விசிக்கு கம்மியாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரைவேட் லைனில் என்ன மாதிரியான ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதாவது பிரைவேட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு கம்மியான ஜாப்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ணும்போது நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் பட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ முடிச்சிட்டு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கம்மி அது மட்டும் இல்லாமல் சாலரி வைஸும் ரொம்ப கம்மியாக கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா பி பி பெட்டரா இல்லை பிஎஸ்சி பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது பிபிடெக்கு நிறைய ஜாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சி பொறுத்தவரை ஹையஸ்டீஸ் பண்ணால் தான் நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது கவர்மெண்ட் லைன் ரெலவெண்ட்டாக போனாலும் சரி இல்லை பிரைவேட் லைன் ரெலவெண்ட்டான போனாலும் சரி நல்ல சேலரி கிடைக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சவெட் நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது பட் ஃபீஸ் லெவல் அப்படின்னு எடுத்துகிட்டா பி பிடை விட உங்களுக்கு பிஎஸ்சிக்கு வந்து கம்மியாக இருக்கும் அது கோர்ஸ் டூரேஸ் வந்து பார்த்தனா உங்களுக்கு பி.எஸ்.சி வந்து கம்மியா இருக்கும் முக்கியமாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ அந்தமாதிரியான ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க சீக்கிரம் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கான இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறத விட இந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு டைம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் முடிச்சவொடனே சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கோர்ஸ் டூரேஷன் வந்து உங்களுக்கு கம்மி தான் த்ரீ இயஸ்க்கான கோர்ஸாக இதுவே பிஇபி பொறுத்தவரை ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கவர்மெண்ட் ஜாப்பை வந்து நீங்கள் எழுத முடியும் பட் பிஎஸ்சி பொறுத்தவரை த்ரீ இயர்ஸ் முடிச்சோடையும் கண்டிப்பாக அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் எழுத முடியும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஜாப் பிஎஸ்சி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் டீச்சிங் லைன் ரெலவென்ட்டாக போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலமாக பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணி நம்ம பிஎஸ்சி சூஸ் பண்ணலாமா இல்லை பி பி சூஸ் பண்ணலாமா எதுக்கு வந்து பார்த்தா கேரியர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்